சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஆக்டை எனக்ட் பண்ணது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கான ப்ரொடெஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணப்பட்டது இது இந்தியாவுக்கு கொஞ்சமாக அட்டானமி தந்தது அதாவது உங்கள் கண்ட்ரியை நீங்களே ரூல் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆனால் இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி அப்போது கிடையாது பிரிட்டிஷ் இந்தியா தான் இருந்தது அதாவது ஒரு கண்ட்ரி அது பிரிட்டிஷ் கிரவுனோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு இண்டிபென்டென்ட் சாவரன் டெமோக்ரஸி ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைப்பட்டது ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டுட்டு வரது மூலமாக இந்தியா யாரோடைய கண்ட்ரோலுக்கு கீழேயும் இல்லாமல் ஒரு சாவரின் கண்ட்ரியாக ஆகுது இன் ஷார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சோர்ஸ் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏன்னா இதுதான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது இந்தியாவுக்கு அதாவது ஃபெட்ரல் ஸ்கீம் அப்படின்னா ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு இன்னொரு பேர் ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு இன்னொரு பேர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அடுத்த ஃபீச்சர் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இது எந்த ஆர்டிக்கிளில் கவர் ஆகுதுன்னு கீழே சொல்லியிருக்கேன் அப்புறம் ஜுடிஷரி யூனியன் ஜுடிஷரி அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டை குறிக்கும் அட் த நேஷ்னல் லெவல் ஸ்டேட் ஜுடிஷியரி அப்படின்னா ஹைகோர்ட்டை குறிக்கும் அட் த ஸ்டேட் லெவல் அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இது ப்ரெசிடென்ட்டுக்கு பவர் தருது டு ப்ரொக்ளைம் நேஷ்னல் ஆர் ஸ்டேட் ஆர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து